வணக்கம், நான் உங்கள் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நம்ம போட் வந்து கட்டி போட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் உள்ள போட் வந்து நாகப்பட்டினத்தில் கட்டி போட்டிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்னென்னா தூண்டி தொழிலுக்கு வந்திருக்காங்க, பருந்துண்டிக்கு வந்திருக்காங்க. புயல்னால் நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கட்டியிருக்காங்க. மறுவரிப்பு வரும்போது அவங்க வந்து மறுபடியும் கடலுக்குள்ளே போவாங்க, அது வர வந்து இங்கே தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து என்னென்னா மீன் கிடைக்காதனால நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, வந்து முட்டையை பயன்படுத்தி நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்கிறோம். மதிய சாப்பாடு பொதுவாக நாங்கள் வந்து கடல் மேலே வந்து மீன் குழம்பு தான் அதிகமாக சமைப்போம். நம்மளுக்கு மீன் கிடைக்காத நேரங்களில் அடுத்து சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து முட்டையை தான் நம்ம வந்து முட்டை குழம்பு தான் பயன்படுத்தி சாப்பிடுவோம். இன்றைக்கி அதான் நம்ம செஞ்சுருக்கிறோம். மழையும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சோறுலாம் வடித்து முடித்தாச்சு, நீ வந்து குழம்பு தான் ரெடி பண்ணணும். நான் வந்து என்னென்னா திருவாரூர் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கனால நம்ம வந்து பக்கத்தில் நாகப்பட்டினம் இருக்குது, சரி போய் பார்ப்போமே. துறைமுகத்தை போய் பார்க்கும்போது தான் நம்ம போட்டு வந்து அங்கே கிடந்துச்சு. அப்போ தான் இந்த சமையல் வந்து அவங்க பண்ணாங்க, அதை நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ என்னென்னா வெங்காயத்தை போட்டாங்க, அப்புறம் இஞ்சியை போட்டிருக்காங்க. இப்போ வந்து அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போடுவாங்க. அடுத்து வந்து நல்லா தக்காளியை போட்டு நல்லா வசங்கணும். வசங்கினதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து நம்ம வேலைகள் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போடணும். ஒரு மழை பேஞ்சு முடிஞ்சிருச்சு, அடுத்த மழைக்கு வந்து மேகங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த புயல் வந்து புயல் மறுவரிப்பு வர வர எங்கேயுமே இப்போ மதியம் அப்படின்னா வந்து தூத்துக்குடியிலேருந்துமே நம்மளுக்கு வந்து சென்னை வரையுமே வந்து போட்டுகள்லாம் புசைப்படையெல்லாம் போகலை. போனாலும் நம்மளுக்கு என்னென்னா தொழில் நடக்காது, அதனால் சரின்னு சொல்லி நிறைய பேர் சின்ன சின்ன வத்தைகள் இருக்கிறவங்க வந்து கரப்புறமாக தொழில் பார்க்குறவங்க வந்து மட்டும் போவாங்க. மற்றபடி உள்ளே கொஞ்சம் போகிறவங்க வந்து ஆழத்தில் போகிறவங்களால போக முடியாது. போனாங்கன்னா அப்படின்னா வந்து நம்மளுக்கு மீன்பாடுகளே இருக்காது. மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ என்ன செய்வாங்கன்னா, நம்ம தூத்துக்குடி போட்டு அங்கே போய் நாகப்பட்டினம் பக்கத்தில் மீன் பிடிச்சி நாகப்பட்டினத்தில் வந்து விலைகள் இருந்துச்சு அப்படின்னா மீன் அங்கே போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து வண்டி ஏற்றி விட்டு மீனை தூத்துக்குடி திரேஸ்புரம் ஏல கடைக்காரில் வந்து ஏலத்தில் போடுவாங்க. ஏன்னா வந்து விலையை பொறுத்தான் இருக்கும். சில நேரத்தில் வந்து நிறைய மீன்கள் அங்கே வரும்போது என்ன ஆகுனா நம்ம மீனோட ரேட் வந்து கம்மியாயிடும். அப்போ நம்ம திரேஸ்புரத்துலேயே போடுவோன்னு நம்ம திரேஸ்புரத்துக்கு கொண்டாந்துருவாங்க. இப்போ மகாராஜா மசாலா அப்படி போட்டாங்க, போட்டு கிண்டி நல்லா கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி வந்து அந்த ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் இந்த புளி இதை வந்து புளி கரைச்ச புளியை வந்து ஊற்றுவாங்க. கடல் மேலே வந்து எந்த குழம்பு வச்சாலுமே நம்மளுக்கு வந்து சுவையாக தான் இருக்கும். ரெண்டு நாள் ஆச்சு, அவங்க வந்து இன்னும் ரெண்டு நாள் வர வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. புயல் வந்து அப்போ தான் வந்து கரை கிடக்கும், அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து போ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா போட்டுமே போக ஆரம்பிச்சிடும், அது வரை நம்ம போகக்கூடாது. மொத்தம் எத்தனை போட்டுகள் வந்து கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் போட்டு மூணு போட்டு கிடக்கு. இங்கே ஒன்று, நடுவில் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம போட்டு. அது வந்து மூணுமே வந்து தூத்துக்குடி போட்டு தான். ஆனால் நம்ம சமைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போட்டு உங்களுக்கு மட்டும் தான் சமைக்காங்க. நீங்கள் பக்கத்தில் உள்ள போட்டை பார்த்துருங்கன்னா அந்த போட்டு நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம போட்டு செய்கிறத போய் பார்த்துக்கோங்க. இப்போ தம்பி வந்து என்ன செய்கிறாங்கன்னா புளியை வந்து நல்லா கரைக்கிறாங்க. முட்டை குழம்பு வைக்கும்போது நம்ம எப்போவுமே இந்த மாதிரி முட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து முட்டையை உடச்சி வச்சுருவோம். ஏன்னா அப்போ வந்து நம்ம உடச்சிட்டு இருக்கும்போது என்னாகனா கரெக்டாக வராதனால மொத்தமாக வந்து எவ்வளோ முட்டை தேவையோ அந்த முட்டையை வந்து நாங்கள் உடச்சி வச்சுருவோம். உடச்சி வச்சுட்டு லைட்டாக வந்து ஸ்லிம் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து அடுப்பு ஸ்லிம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து முட்டையை போடும்போது உடையாமல் வந்து அந்த முட்டை வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தீ அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து முட்டை வந்து செதறி போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை அந்த உடச்சி வச்ச முட்டையை வந்து நம்ம ஊற்றுவோம். கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியாச்சு, இப்போ முட்டையை ஊற்ற வேண்டிதான். இதே வந்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முட்டையை போட்டோம் அப்படின்னா வந்து முட்டை வந்து உடஞ்சி ஓடிடும். இப்போ நம்ம என்ன செய்யறாங்கன்னா கரா மசாலா இப்படி போடுறாங்க. இது போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இறக்க வேண்டியதுதான்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குழம்பு எடுக்க வேண்டியதான். எல்லாருமே வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். சரிப்படாது, அங்கிட்டு போறோம். என்ன கிடக்கு சூடு கையில் வைக்க முடியல. ரெண்டு மணிக்கு தான் இருக்கு. மழை பெஞ்சில் அதெல்லாம் எடுத்துங்க வச்சாச்சு. சாப்பிடலாம் சொல்லுவோம். சாப்பிடல இப்போ. சாப்பிடாதா? இவங்க சாப்பிட்றது யார் சாப்பாடு?